அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரேட் மைண்ட் நிறுவன ஏற்பாட்டில் குரோத் மைண்ட் பாடநெறியில் கற்கும் மாணவியான நான் ஜிஎன்ஜி 149 ஹயா இர்ஃபான். இளங்குரல் தேடல் நிகழ்ச்சியில் உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், சோதனையை கடந்து சாதனை படைத்த மாற்றுத்திறனாளிகள் என்பதாகும். முதலில் மாற்றுத்திறனாளிகள் என்றால் யார் என்பதை அறிமுகம் செய்கிறேன். அதாவது, வளமையான மனிதனின் உடலமைப்பு, உள ஆரோக்கியம், செயல்களினால் ஆன வித்தியாசம் போன்ற செயற்பாடுகளினால் மனிதர்கள் வேறுபட்டு காணப்படுகின்றனர். அவ்வாறானவர்கள் அங்கவீனர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவார். உலகில் பலவிதமான மாற்றுத்திறனாளிகள் இன்று வரலாறுகளை தனக்கென்று இடம் பிடித்து காலமெல்லாம் பேசும் சரித்திரம் ஆகிவிடுகிறார்கள். மனித சமூகங்களுக்கு இடையே பல அவமானங்கள், கேளிக்கைகள் போன்ற போராட்டங்களை தாண்டி இவர்கள் முயற்சியோடு முன்னேறியவர்கள். தமது அன்றாட செயல்கள் செய்வதற்கே இன்னொருவர் உதவியை தேடும் இவர்கள் தற்போதைய காலத்தில் சுயமாகவே தன் வேலைகளை செய்யும் ஆற்றல் பெறுகிறார்கள். இயற்கையாகவே நாம் பிறப்பால் ஊனமாக பிறந்து விட்டோம் என்று தாழ்வு கொள்ளாமல், உலகில் நாமும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் பிறந்தோம் என்று வாழ்க்கையை தமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வாழ்பவர்கள். இவர்களுள் பீத்தோவன் கேட்கும் திறன் அற்றவர், டெய்லர் நோயால் பாதிக்கப்பட்டவர், மேற்கத்திய இசைக்கு பெரும் பாலமாக விளங்கினார். மர்லா ருன்யானா பார்வையற்ற இவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தப்படும் பாராலிம்பிக் போட்டியில் பல பதக்கங்களை வென்றார். ஒஸ்கார் பிஸ்டோரியஸ் இரண்டே கால்களும் இல்லாத நிலையில் கார்பன் பிளேட் கால்களினால் 2011 உலக தடகள போட்டியில் 4600 மீட்டர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றார். இவ்வாறு ஜான் நேவ் கணிதத்துறையில் சாதனை படைத்தார். இவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவர். மேலும் ஹெலன் கெல்லர் த மிராக்கல் வுமன் எனப்படும் இவர் பார்வை, பேச்சு, கேட்கும் திறன்களை இழந்தவர். சுமார் 40 நாடுகளுக்கு பயணம் செய்து மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து நம்பிக்கையூட்டி சொற்பொழிவுகள் ஆற்றியுள்ளார். அவருடைய பிறந்த தினம் ஜூன் 27 அமெரிக்காவில் ஹெலன் கெல்லர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இறுதியாக சக்கர நாட்களிலேயே இருந்து அண்டவெளி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு காலத்தை வென்ற மாமனிதர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவ்வாறு கூறினார், வாழ்க்கை கடினமானதான், ஆனால் வெற்றிக்கான வழி அங்கே தான் இருக்கின்றது என்றார். தலை சிறந்த இயற்பியல் அறிஞராக போற்றப்படும் மேதையாக திகழும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் 21வது வயதில் தசையூட்டமற்ற பக்கமரப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். கை கால் சிகரிழந்து சக்கர நாட்களில் இவருடைய ஆயுட்காலம் கழிந்தது. தன்னம்பிக்கையோடு முயன்று சாதனை படைத்த இவ்வாறான மனிதர்களை போற்றி புகழ்ந்து அடுத்த சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்வது எமது பொறுப்பாகும். இத்துடன் எனதுரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த வல்லவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லா. ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ணம் கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.